ஹை நண்பா, இந்த வீடியோவில் சமைக்கிறவங்க பேரில் சமைச்சிட்டுருக்கிறவங்களையும் ஸோ ஃபேமிலியாக செல்ஃபி எடுக்கிறவங்களேருந்து நான் சாடி வீட்டை காலி பண்ணவங்களேருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி சிரிச்சிருப்பாங்க, சிரிக்கிற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. சிவாங்க வீடியோவில் போகலாம் சார். நீங்கள் கொடுக்க போகிற போஸ்டில் லைக்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுட்டு பிறக்கணும், அவ்வளோதானா? இப்போ பாரு டே ஃபீமேல், ஒன் 10K dollar கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கடா, இந்த உதவி ஒன்றும் செய்ய முடியாது. எஸ்கியூஸ் மீ, இந்த தலையாட்டி பொம்மை எங்கப்பா வாங்கினீங்க? உண்மையே நல்லா இருக்குப்பா. சுமார் 12 மணி தான் சூச்சு போயிட்டு வந்தேன். காலையில் எப்படி இவ்வளோ பண்ணி வந்தது? சரி, பூனைக்கான மரியாதையை போயிடுச்சுப்பா இவனால. எவ்வளோ கற்றுக்கத்துறா, பார்க்கவே மாட்டேங்கிறான். டேய் பாடுறா, டேய் பாடுறா, போடா. சூப்பரா ஜூனியர், கரெக்டாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இன்னும் ஃபோர்ஸ் கூட பத்தலை, இன்னும் ஃபோர்ஸு. டேய் உமன், என்னை மோந்து மட்டும் தான் பார்க்கணும், என் கண்ணை நல்லா ஒத்துப்பாரு, எவ்வளோ கோபமாக இருக்குன்னு. அட ஆமாப்பா. டே ஃபீமேல், கேமரா ஆன் பண்ணடா, இப்போ காட்டுறேன் உன்னோட திறமையை. டே ஃபீமேல், உன்னோட பாசம் எனக்கு புரியுதுடா, அதுக்கு நக்கி நக்கி என்னை பின்னி தள்ளிட்டு போகிற. போயிட்டானா? ஓகே. ஆஹா, என்ன அழகாக தூங்குது புள்ள. ஆனால் ஏன் பெட்டில் படுத்துருக்கானே, விடுவானா? எந்திரா டேய். ஹேய், கேமரா தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே வர, செருப்பியும் வெளியில் போடா. ஹே உமன், இந்த வழியாக போனால் கீழே உங்கள் பெரியப்பா நிப்பார், அவர்கிட்ட போயிருக்க, நான் எப்படியாவது வந்துடுறேன். ஏன்பா, சுடுதண்ணி எடுத்து கண்ணாடியில் ஊத்துனா உடையுமா என்ன? குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லிட்டு விட்டுட்டு போனா இடம் காலியாக இருக்குன்ட்டு. ஸோ டிராயிங் வரைஞ்சி பெயிண்டிங்லாம் வர்றாங்கப்பா. ஹே உமன், ப்ளீஸ் ப்ளீஸ், அது உள்ள என்ன வச்சிருக்குன்னு காட்டேன். ஸோ கொஞ்சம் காட்டேன். ஹே ஃபீமேல், சாமி மேலே இவ்வளோ பக்தியாக இருக்க நீ, என்னை வீட்டிலே விட்டுட்டு வந்துருக்கலாம்ல, என்னையும் தாழ்ச்சிட்டு இருக்க. அது என்னமோ தெரியலப்பா, நான் தூங்கினா மட்டும் இவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. டே ஃபீமேல், என்ன தடவுன்னு தான் போதும், என்ன அடிக்கிறதுக்கு அவன் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் பாரு. ஐயா, குதிரை கிரவர ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ வாங்குவீங்க? எனக்கு குதிரைகள் போகணும், ஆசையாக இருக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஷாக்கிங் கூட இல்லைனா எப்படி? ஹே, என்ன விட்டுட்டு எங்கே கிளம்ப பார்க்குறீங்க? அப்படியே நான் தாவுறேன், அப்படியே பிடிச்சிங்க கையால். அட, என்னோட நிழலா இது, கர்ஜிக்கிற சிங்க மாதிரியே மாசாக இருக்குது. ஹே ஃபீமேல், நீ டெய்லியும் யோகா பண்ணணும்னு பார்த்தா நீ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் யோகா பண்ணிட்டுருக்கியா? போடாடியா அந்தாண்ட. அட, என்னடா பார்க்குற, என்னடா திரும்ப திரும்ப பார்க்குற? ஏமா, டான்ஸுங்கிற பேரில் 2 யானைகளை உள்ள விட்டீங்களே, முன்ன இப்படி தான் நடக்கும். ஹே, என் கிட்டக்கு வந்து பாரடி, ஏதோ ஒரு கருப்பாக வரும் தெரியல அங்கே. டேக் யூ ரெஸ்பெக்ட்னு சொன்னது தான், என்னம்மா போடுறானோ? எவ்வளோ நேரம்ப்பா கத்துறது, கதவு தரங்க, வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மருமகம் கேட்டிங்களா, இப்போ ஓகே வான்னு பாருங்க. சண்டையில் முதுகு மட்டும் தான் காமிக்கணும், ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு. சே சே சே, இவன் வீட்டுக்குள்ளே வந்ததும் நமக்கு சாப்பாடை கம்மியாக வச்சுட்டாங்கப்பா, இவனை போட்டுத்தவன தான் சரியாகும். நான் எதிர்பார்க்குற படம் இந்த சிட்டியில் இருக்குமோ? சார், உங்கள் பேக் மட்டும் தான் சார் தெரியுது, உங்கள் மூஞ்சியும் காமிச்சா கிளிப் நல்லாயிருக்கும்ல. அது என்னமோ தெரியலப்பா, கேர்ள்ஸ் பக்கத்தில் இதுனாவே இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான்.